வணக்கம் வியூவர்ஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிற பிரைம் டாக்கீஸ். நான் உங்க பிரைம் ஷோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப மார்வல் சினிமாக்கு இன்னும் சொல்லுற எல்லா படங்களையும் பிரேக் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அயன்மேன் 1 படத்துல இருக்கிற ஹிடன் டெடிட்ஸ் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருப்போம். மறக்காம டைம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வரிசையில இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தோட ஹிடன் டெடிட்ஸ் பார்க்க போறோம். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்கள் நான் காட்ட போறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பஜிக்கா இருக்கும். கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹிடன் டீடெயில் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டெலிட்டஸ் இல்லை தாங்க. ஆமாம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஓப்பனிங் சீனில் இவங்க வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை ரீஷூட் பண்ணி இவங்க நமக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா வேறு சீன் கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பனிங் சீன் ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரூஸ் பண்ணர் இருக்கார் இல்லையா, அவர் ஏதோ ஒரு பனி படந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வாழை பிடிக்காமல் அவர் கன் எடுத்து அவர் வாயில வச்சு சுட்டுக்க ட்ரை பண்றாரு. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பேனர் உடம்புக்குள்ள இந்த ஹல்க் வெளியில வந்து அந்த புல்லட்டை துப்பிடுறாரு. அப்படி துப்புனது மட்டும் இல்லாம ஓங்கி ஒரு அடி அந்த தரையில் அடிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த ஐஸ் கிளாசியருமே அப்படியே இடிஞ்சு தரமட்டமாகுது. ஸோ இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், இது என்ன ஹிடன் டீடெயில் அப்படின்னு சொல்லி. எஸ், நம்ம அவெஞ்சர்ஸ் படத்துல நம்ம ப்ரூஸ் பேரஸ் உருவார் பாத்தீங்களா, என் வாழ்க்கை மேல வெறுப்ப வந்து துப்பாக்கிய வாயில வச்சு சுட்டுக்கிட்டானா, எனக்குள்ள இருக்கிற இன்னொருத்த அந்த புல்லட்டை துப்பிட்டான். அந்த சீன் தான் இவங்க ஆக்சுவலா இந்த இன்கிரெடிபிள் ஹல்க் படத்தோட ஸ்டார்டிங் சீனா வச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தால மாத்திட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சீன் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹல்க் ஓங்கிய தரைய அடிக்குள்ள அந்த ஐஸ் கிளாஷஸ் உடஞ்சிட்டு வரும் பாத்தீங்களா. அதுல நீங்க நல்லா மைனூட்டா நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும், அந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டும் நம்ம கேப்டன் அமெரிக்கா உடம்பும் இருக்கிறத நீங்க கவனிச்சுதான் தெரிஞ்சு நினைக்கிறேன். எஸ், அந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஆக்சுவலாக இருந்திருக்காரு. நம்ம கேப்டனை கண்டுபிடிக்கிறது நம்ம ஹெல்ப் பண்ண வேலையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட படத்துக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து சண்டை போட்டுருப்பாரு பார்த்தீங்களா. அதாவது சுற்றி சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹல்க்கை பிடிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. சோனிக் கன் இருக்கிற மாதிரி ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மிகப்பெரிய அளவிலான சோனிக் வேவ்ஸாக அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட டெக்னாலஜி தான். இது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி நம்ம ஹல்க் எப்படி ஹல்க்காக மாறுறாரு அப்படின்றத கேம் கிரெடிட்ஸ் போயிட்டுருக்குள்ள பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் அப்படியே ரன் பண்ணுவாங்க. அதில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் பார்த்தாதே உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் வேணும் அப்படின்னா, இதே சோனிக்கண்ணை தான் சிவில் வாரில் நம்ம ரோடு இருக்கார் இல்லையா, அவரோட ஆர்மரில் யூஸ் பண்ணி நம்ம வாண்டா அட்டாக் பண்ணிருப்பாரு. ஸோ அதுக்கும் மேலே உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா, நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா இதே சோனி கண்ணை தான் அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். இதை யூஸ் பண்ண தான் நம்ம ஸ்பைடர்மேன் கூட ஒரு இடத்துல அட்டாக் பண்ணிருக்கோம். ஸோ இது ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோட கன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவங்க மறைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்கி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சிரத்தை கொடுப்பாங்க. எஸ், நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு என்ன சிரத்தை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான சிரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க டூப்ளிகேட் பண்ணி நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்கியிருப்பாங்க. டூப்ளிகேட் ஏன் சொல்கிறேன்னா, அதை உருவாக்கின டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. நீங்கள் கேப்டன் அமெரிக்கா படத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட டூப்ளிகேட் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அதோட இன்னொரு காப்பி தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உடம்புல செலுத்திருப்பாங்க. அது மூலமாக இவருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருந்தாலுமே நம்ம கேப்டன் அளவுக்கு அவர் தாங்கலை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா நம்ம ஹல்க் ஒரு இடத்துல அந்த கிளாஸ்கே அப்படியே அடிச்சிருப்பாரு. அவர் பறவை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற முக்காவாசி எலும்புங்க நொறுங்கி போயிடும். பட் அவர் ரெக்கவர் ஆகி வந்தாலுமே அவர் உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் பெரிய அளவில் இருக்கும். அதை நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீரை தான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரம் ஒரு மனுஷனோட உடம்புல நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சீரம் தான் அது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட பிளட்டையும் அந்த கிளாஸ்கி அப்படின்ற கேரக்டர் எடுத்துக்கிட்டதுனால அபாமினேஷன் அப்படின்ற ஒரு கேரக்டராக அவர் நிரந்தரமாக மாறுறாரு. நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா கோவம் வந்தால் மட்டும்தான் அவர் ஹல்காக மாறுவார். பட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் மனுஷனாக மாறுவார். பட் அந்த அபாமினேஷனால் ஏன் மாற முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணம் இதுதான், அந்த கேப்டன் அமெரிக்காவோட டூப்ளிகேட் சீரம் பார்த்தீங்கன்னா உடம்புல நிரந்தரமாக இருக்கக்கூடியது. இந்த சீரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது நிரந்தரமாக இருக்கும், அது திரும்ப மாறாது. ஸோ அது கூடவே நம்ம ஹல்கோட பிளட்டும் கலந்ததுனால தான் அவர் அபாமினேஷனாக மாறி திரும்ப பழையபடி மாற முடியாமல் நிரந்தரமாக அப்படி இருந்திருப்பாரு. இந்த அபாமினேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமிக்ஸ் படிச்ச எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா, நம்ம மார்வல் ஹெச்கியூவில் நம்ம அவெஞ்சர்ஸ் இல்லை ஹல்க் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஸ்மாஷ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அபாமினேஷன் யார் அப்படின்னு சொல்லி. அதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சாம்வெல்சன். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஹல்கோட பிளட் அவர் உடம்புல கலந்துரும். அவர் தான் பார்த்தீங்கன்னா லீடர் அப்படின்ற ஒரு வில்லனாக வருவார். இந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்வலில் இருக்கிற எல்லா அனிமேட்டட் சீரிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்கோட ரத்தம் தெரியாதனமா அவர் தலையில் அடிபட்டு இருந்தப்ப காயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட ரத்தம் பட்டுரும். அவர் பிளட்டு கூட நம்ம ஹல்க் பிளட் சாம்பிள் கலந்ததுனால அவர் தலை பார்த்தீங்கன்னா வீங்கி போயிருக்கும். அது இல்லாமல் அவர் லீடராக மாறுவார்.
அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்வல்ல ஃபியூச்சர் வில்லன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இப்பவே ரீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹல்க் படத்தோட போஸ்ட் கிரெடிட் செஞ்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அயன்மேன் அதாவது நம்ம டோனி ஸ்டார்க் அப்பியர் ஆயிருப்பாரு. எனக்கு செம்ம ஷாக்கா இருந்துச்சு ஃபர்ஸ்டே அந்த படத்தை பார்த்தப்ப. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்தெல்லாம் இந்த மாதிரி இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்ற படம் நம்ம மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸ் கூட கனெக்ட்ல இல்லாம தனியா செப்பரேட்டா ஒரு படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம அயன்மேனை பார்த்த பிறகு தான் ஓகே இது மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவார். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு டீமை உருவாக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் 2 படம் இருக்கு பார்த்தீங்களா, அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் 2ல கடைசியாக நம்ம நிக்ஃபியூரி அயன்மேன்ட்ட பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் சைடில் ஒரு நியூஸ் போடும் இல்லையா இந்த மாதிரி ஒரு மிருகம் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி. அதே நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் இந்த யூனிவர்சிட்டி சண்டை போட்டது அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு நியூஸை வச்சு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த டைமில் தான் இந்த சண்டையெலாம் நடந்திருக்கு. ஸோ அயன்மேன் 2 படத்தில் வந்த சம்பவங்கள் முடிஞ்ச பிறகு தான் இந்த ஹல்கோட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி கழிச்சு இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டீமை பற்றி பேசுவார். அதனால தான் நம்ம அயன்மேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அந்த கேரக்டர் நம்ம எப்படியாவது நம்ம டீமில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரல் ராஸ்ட்டு பேசுவார். ஓ நம்ம ஜென்ரல் ராஸ் பற்றி சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, இவர் தான் ஃபியூச்சரில் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாகவும் வருவார். காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இவர் தான் ரெட் ஹல்க்காகவும் வருவார். பட் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு லீடும் தரலை, கிடைச்சா நல்லதாக இருக்கும் இல்லையா. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அதாவது நான் கண்டுபிடிச்ச பல ஹிடன் டெட்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வர வர நம்ம அடுத்த படங்களை பிரேக் டவுன் பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம், அதோட சந்திப்போம். நடா, பை பை.